ஸ்கொயர் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸ்கொயர் ஃப்ரம் 41 டு 49. இதுக்கு உண்டான ஷார்ட்கட்டு 40 அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எழுதக்கூடிய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் காமன் நம்பர்னு வச்சுக்கோங்க. காமன் நம்பர் 15, காமன் நம்பர் 15. 41லேருந்து 49க்குள்ளே நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 41 சூஸ் பண்ணுறேன். 41 ஸ்கொயர் வேல்யூ எடுக்கணும். அப்போ நான் 40 அப்படின்னு சொன்னால் எந்த நம்பர் எழுத சொல்கிறேங்க? 15 எழுதிக்கோங்க. இந்த 1-ஐ 15 ப்ளஸ் பண்ணிடுங்க, 16ங்களா. இப்போது நாம் 50ங்கிற வேல்யூ இருக்கு இல்லைங்களா, 50ங்கிற வேல்யூவிலேருந்து 41லேருந்து 49க்குள்ளே எந்த நம்பரை சூஸ் பண்ணி நம்ம எடுத்தாலும் அந்த நம்பரை நாம் இந்த 50ங்கிற வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 41-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ 9. 9-ஐ ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 81. அது 16 பக்கத்தில் எழுதிடுங்க. இது எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ நான் 42 ஸ்கொயர் வேல்யூ எடுக்கிறோம் பாருங்கள். 40 அப்படின்னு சொன்னால் நம்ம 15ங்கிற வேல்யூ எடுக்கணும். இதான் ஷார்ட்கட்டு. இந்த 2 வந்து 15 ப்ளஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் பண்ணும்போது 17 கிடைக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்க, 50ங்கிற வேல்யூலேருந்து 42 சப்ட்ராக்ட் பண்ணும்போது வர்ற வேல்யூ 8 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 64. 17 பக்கத்தில் 64 எழுதுங்க. இது எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 44 ஸ்கொயர். 40 சொன்னால் நம்ம 15ங்கிற வேல்யூ எழுதணும். 4 வந்து 15 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் வேல்யூ நமக்கு 19 கிடைக்கும். இப்போ 50ங்கிற வேல்யூலேருந்து நம்ம 44 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் வர வேல்யூ 6 வேல்யூவை வந்து நீங்கள் ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. 6 ஸ்கொயர் 36. 46 ஸ்கொயர். 40 சொன்னால் 15ங்கிற வேல்யூ நீங்கள் எழுதணும். காமன் நம்பரை 6 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் வந்து 21. இப்போ நீங்கள் 50லேருந்து 46 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 16. ஈஸியாக இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு 47 ஸ்கொயர். 40 அப்படின்னு சொன்னால் நம்ம 15ங்கிற வேல்யூ எழுதணும். 7-ஐ 15 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 22. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 50ங்கிற வேல்யூலேருந்து 47ங்கிற வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ 3 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா நீங்கள் 09 எழுதணும். ஸோ என்னென்னு எழுதணுங்க, 09. 49 ஸ்கொயர். 40ங்கிறதுக்கு உண்டான ஷார்ட்கட் வந்து 15. 9-ஐ 15 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 24. 50லேருந்து 49-ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூ 1 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா 01 எழுதணும். அப்போ நீங்கள் இந்த 24 பக்கத்தில் 01 எழுதுனீங்கன்னா நமக்கு 49க்கு உண்டான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. நாம் இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணும்போது ஒரு 2-3 கொஸ்டின் ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் 48 ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நாம் டைரெக்டாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். 15 + 8 23. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோங்க, 50லிருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ணும்போது வர வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 04 டைரெக்டாக எழுதலாம். இப்போ நீங்கள் 45 ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா, 40 அப்படின்னு சொன்னால் 15 + 5 20 இல்லைங்களா. 50லிருந்து 45 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 5. அப்போ 5 ஸ்கொயர் 25. கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 2-3 செகண்ட்ஸில் இந்த சம்மை நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். சிம்பிளிஃபை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 44 ஸ்கொயர் ப்ளஸ் 46 ஸ்கொயர் மைனஸ் 49 ஸ்கொயர். நாம் ஷார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணலாங்க? 15 ப்ளஸ் 4 19, 50லேருந்து 44 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6ஓட ஸ்கொயர் 36. 15 ப்ளஸ் 6 21, 50லேருந்து 46 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4ஓட ஸ்கொயர் 16. 15 ப்ளஸ் 9 24. ஸோ 50லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 01. அவ்வளோதாங்க. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 12 ரிமைனிங் 1 2 5 10 ரிமைனிங் 1 4. ஸோ 2 4 0 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 5, ஒன்று கேரி பண்ணும்போது 10னா 6 1, 1 6 5 1ங்கிறது இதுக்குண்டான எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இப்போது நாம் சொல்லி கொடுத்த இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நல்ல ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.